Hi students, this is Alex here. Exercise 2.1, question number 10. Prove that two consecutive positive integers are always co-prime. நம்ம co-prime அப்படினு ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 அப்படினு ப்ரூவ் பண்ணனும். அதாவது two positive integers are said to be relatively prime or co-prime அப்படினா அதோட HCF வந்து 1. இதல நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் 1. இதுல வந்து two consecutive positive integers வந்து நம்ம n and n plus 1 அப்படினு எடுத்துக்கலாம். So let the numbers be n and n plus 1. Okay. இப்போ இதல யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி ஒரு பெரிய நம்பரை bq plus r இந்த ஃபார்முல எழுதலாம். இல்லையா? இப்போ நான் வந்து இந்த n plus 1-ஐ n ஆல டிவைட் பண்ணப் போறேன். 1 டைம் போட்டா n வந்துரும். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கேன்சல் ஆயிட்டு ரிமைண்டர் 1 வந்துரும். அப்ப நம்ம n plus 1 எப்படி எழுதலாம் அப்படினா n into 1 அதாவது bq plus r வந்து ரிமைண்டர். இப்போ அடுத்து நம்ம இதல லாஸ்ட் டிவைசர் எடுத்துப்போம். சோ n equal to இந்த ரிமைண்டர் டைம்ஸ் சம்திங் plus பேலன்ஸ் இருக்க ரிமைண்டர் வரணும். இப்போ இத நான் வந்து n வந்து 1 ஆல டிவைட் பண்ணப் போறேன். அப்ப n டைம் போட்டா n வந்து ரிமைண்டர் 0 ஆயிடும். சோ இங்க வந்து n வரணும், இங்க வந்து ரிமைண்டர் 0 வரணும். அப்ப லாஸ்ட்ல இருக்க டிவைசர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தேர்ஃபோர் HCF equal to 1. சோ HCF 1 அப்படினு வந்துருச்சுனா இப்போ HCF between n and n plus 1 வந்துருச்சு அப்படினா இதல வந்து நம்ம n and n plus 1 are co-prime அப்படினு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ மெத்தட் 2ல வந்து நம்ம ஒரு தியரம் யூஸ் பண்ணப் போறோம். இது டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்க தியரம். அதாவது இப்போ a and b அப்படினு சொல்லிட்டு two positive integers இருக்கு, வேர் a வந்து greater than b. அப்ப gcd of a and b வேணும் அப்படினா இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு gcd of a minus b, b. இப்போ இந்த தியரத்தை யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணனும் பாருங்க. இப்போ லெட் தி நம்பர்ஸ் பி n and n plus 1 அப்படினு எடுத்தாச்சு. ஓகே, இங்க நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தோம் இல்லையா, மெத்தட் 1ல எடுத்த மாதிரியே ரெண்டு நம்பர் வந்து n and n plus 1 அப்படினு எடுத்தாச்சு. இப்போ நம்ம HCF of n plus 1 and n வேணும். பட் இந்த தியரம் படி இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு HCF of a minus b, b அப்படினா இதான் a b மாதிரி. இப்போ a minus b அப்படினா என்ன ஆகும், n plus 1 minus n இது ரெண்டு கட்டாய் 1 வரும். சோ HCF of 1, b b as it is இருக்கு. இப்போ 1 and இன்னொரு நம்பருக்கு HCF எடுக்கும்போது HCF வந்து 1 தான் வரும். சோ HCF equal to 1, therefore they are co-prime. சோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம HCF 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால இது வந்து கோ பிரைம்.